அன்புள்ள மாணவர்களே, உங்கள் மாரிராஜன். இன்றைக்கி வந்து ஒரு சம் வந்து எல்லாத்துக்குமே டவுட்டாக இருக்க பார்த்துக்கிங்க. அது வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸசைஸ் 1.4 சம் நம்பர் 11 சம்மை பார்ப்போம். த டிஸ்டன்ஸ் எஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ட்ராவல்ஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி இன் த டைம் டி செகண்ட்ஸ் இஸ் கிவன் பை எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஹாஃப் ஜி டி ஸ்கொயர் பிளஸ் ஏ டி பிளஸ் பி, வேர் ஜி இஸ் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஏ அண்ட் பி ஆர் த கான்ஸ்டன்ட்ஸ். செக் வெதர் SFT இஸ் 1:1 ஆர் நாட். நல்லா கவனிங்க. எஸ்ன்றது ஒரு மூவிங் பார்ட்டிகளுடைய ஒரு எஸ்ன்றது டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. அது எப்படி போகுதுன்னா SFT ஈக்குவல் டு ஹாஃப் ஜி டி ஸ்கொயர் பிளஸ் ஏடி பிளஸ் பி. இதில் ஜி வந்து கிராவிட்டி, ஏ அண்ட் பி அதை கான்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு SFTன்றது 1:1 இல்லையான்னு கேட்குறாங்க பார்த்துக்கோங்க. இப்போ 1:1 இல்லையா, 1:1 சார்பான்னு கேட்குறாங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எப்போ என்ன செய்வோம், டி வந்து டிஸ்டன் டி வந்து டைம் பார்த்துக்கோங்க, இட் ஓன்ட் பி நெகட்டிவ். அதனால் லெட் T1, T2 கிரேட்டர் தென் 0 சச் SFT கொண்டு SFT2 எடுத்துக்கிறோம். நம்ம வந்து எப்பவுமே 1:1 பார்க்கும் என்ன செய்வோம், எஃப் இஸ் 1:1 என்ன செய்வோம், எஃப் ஆஃப் எக்ஸ் கொண்டு எஃப் ஆஃப் ஒயின் போட்டிங்கன்னா எக்ஸ் கொண்டு ஒயின் வரணும் பார்த்துக்கிங்க. அப்படி வரலைன்னா நாட் 1:2 வந்துச்சுன்னா 1:1. இப்போ நம்ம வந்து SFT தான் கேட்குறாங்க, அதனால செஞ்சுக்காங்க SFT1 கொண்டு SFT2 எடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. வாட்ஸ் SFT1, இந்த ஈக்குவல் டிக்கு போகிற T1 போட போகிறீங்க. அப்போ நான் வரும் ஹாஃப் ஜி T1 ஸ்கொயர் பிளஸ் ஏ T1 ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஹாஃப் ஜி T2 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ T2 ப்ளஸ் பி. பிபியும் கட்டாயம் பார்த்துக்கிங்க. இந்த 2 வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, என்னை வந்து ரொம்ப இரிட்டேட்டிங் பார்த்துக்கிங்க. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ ஜி T1 ஸ்கொயர் ப்ளஸ் 2A T1 ஈக்குவல் டு ஜி T2 ஸ்கொயர் ப்ளஸ் 2A T2. எல்லாத்தையும் ஒரே கொண்டு வரீங்க. அப்போ ஜி T1 ஸ்கொயர் இங்கே தானே வரும், ஜி T2 ஸ்கொயர் மைனஸ் வரும் பார்த்துக்கிங்க. ஜியை காமன் எடுத்தீங்கன்னா T1 ஸ்கொயர் மைனஸ் T2 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 2A T1 இருக்குது இங்கே தானே வரும் மைனஸ் 2A T1. அப்போ 2A காமன் எடுத்தீங்கன்னா T1 மைனஸ் T2 ஈக்குவல் டு 0. இது எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இப்போ ஜி இன்ட்டு T1 மைனஸ் T2 இன்ட்டு T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் 2A இன்ட்டு T1 மைனஸ் T2 ஈக்குவல் டு 0. இது ரெண்டு காமன் என்ன இருக்குது, T1 மைனஸ் T2 எடுத்துக்கலாம். அப்போ ரிப்பீட் என்ன வரும், ஜி இன்ட்டு T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் 2A ஈக்குவல் டு 0. அப்போ T1 மைனஸ் T2 ஈக்குவல் டு 0னா T1 ஈக்குவல் டு 2 வரலாம், அல்லது ஜி இன்ட்டு T1 ப்ளஸ் T2 ஈக்குவல் டு மைனஸ் 2A வரலாம் பார்த்துக்கோங்க. இது மட்டும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா 1:1 முடிஞ்சு போச்சு. சப்போஸ் இது ட்ரூ இல்லாமல் இதுக்கும் வேல்யூ வந்துச்சுன்னா, சப்போஸ் இது இதுவும் ட்ரூவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த T1 T2 வந்து தட் எக்ஸிஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் 1:1 பார்த்துக்கோங்க. இப்போ T1 ஈக்குவல் T2 ஆர் வாட் T1 ப்ளஸ் T2 மைனஸ் 2A பை ஜி மைனஸ் 2A பை ஜி. அப்போ முதல் கேஸ் வந்து T1 ஈக்குவல் T2, ரெண்டாவது கேஸ் வந்து T1 ப்ளஸ் T2 ஈக்குவல் டு மைனஸ் 2A பை ஜி. இதில் பாருங்களேன், இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஆஃப் ஆப்போசிட் சைன்ஸ், ஏயும் பி வேற ஒரு சைன் வச்சுக்கோங்க, ஏயும் ஜியும் சாரி ஏயும் ஜியும் வேற ஒரு சைனில் இருந்தால் சே எப்படி எடுக்கிறீங்கன்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் 3G எடுத்துக்கிறீங்க, ஏ ஈக்குவல் டு மைனஸ் 3G 4G 5G ஏதோ ஒன்று எடுத்துக்கிறீங்க பார்த்துக்கோங்க. வேறு ஏ ஈக்குவல் டு கே கொடுக்கும் தப்பு கிடையாது. அப்போ T1 ப்ளஸ் T2 ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு ஏக்கு மேலே ஏக்கு மேலே போகிற மைனஸ் 3G பை ஜி, ஜிஜியும் கட்டாயிரும், மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 3 என்ன வந்துடும், 6 வந்துடும் பார்த்துக்கிங்க. அப்போ T1 ப்ளஸ் T2 ஈக்குவல் டு 6 வருது. அப்போ T1 1 போட்டால் T2 5 வரலாம், T1 2 போட்டால் T2 4 வரலாம், நிறைய வழி வரும் பார்த்துக்கோங்க. வேர் T1 அண்ட் T2 ஆர் நாட் ஈக்குவல். அதனால் SFT1 ஈக்குவல் டு SFT2 இருந்துச்சுன்னா 1 T1 ஈக்குவல் டு T2 வரும், அல்லது T1 ஈக்குவல் டு 1 T2 ஈக்குவல் டு 5 வரலாம் பார்த்துக்கோங்க. தேர்ஃபோர் SRT இஸ் நாட் 1:1. கவனம், ஏயும் ஜி வேற வேற சைன் இருந்தா, நல்லா வச்சுக்கங்க, ஏயும் ஜி வேற வேற சைன் இருந்தா இதனால் ஒரு நெகட்டிவ் வந்துருமா, ஏ வந்து ப்ளஸ் பி வந்து மைனஸ் நெகட்டிவ், ஏ வந்து மைனஸ் பி வந்து ப்ளஸ் வந்தாலும் நெகட்டிவ், நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் வந்துடும் பார்த்துக்கோங்க. அப்போ T1 ப்ளஸ் T2 ஈக்குவல் டு பாசிட்டிவ் வழியும் பார்த்துக்கோங்க. அதனால் தேர் எக்ஸிஸ் வேல்யூஸ் T1, T2 சச்ச T1 ப்ளஸ் T2 ஈக்குவல் டு இது வந்துடும் பார்த்துக்கோங்க. Therefore, SRT is not 1:1. இதில் பார்த்தீங்க கவனமாக, இப்போ ஏ அண்ட் ஜி ஆர் ஹேவிங் சேம் சைன்ஸ், ஏக்கு ஜிக்கு ஒரே ரெண்டுமே ப்ளஸ் இருந்தால் என்ன வரீங்க, வந்து ரெண்டுமே ப்ளஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இது வந்து நெகட்டிவ் வரும் பார்த்துங்க, ரெண்டுமே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் 2A பை ஜி இப்போ நெகட்டிவ், T1 பாசிட்டிவ் T2 பாசிட்டிவ் ரெண்டையும் கூட்டினா சத்தியமாக நெகட்டிவ் வராது பார்த்துக்கிங்க. அதனால் என்ன வந்துடும், இந்த கேஸ் வராது பார்த்துக்கிங்க. ஏ அண்ட் ஜி ஆர் சேம் சைன்ஸ், எந்த கேஸ் வர முடியாது, இந்த கேஸ் வந்து வரவே வர முடியாது பார்த்துக்கிங்க. அந்த கேஸில் வந்து என்ன வருது, 1:1 இருக்கும் பார்த்துக்கிங்க. ஏஎம் பி வேற வேறு சைன் இருந்தால் கண்டிப்பாக SRT இஸ் நாட் 1:1. அதனால் மாணவர்களே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.